அகத்தியர் உபாசகரின் தமிழ் வணக்கம். நாம் இன்றைக்கி வந்து அகத்தியர் ஆறுடம் பார்க்க போகிறோம். அதில் ஒரு வித்தியாசம் என்னப்பா என்னப்பா இந்த அகத்தியர் ஆறுடத்தில் ஒரு வித்தியாசம் அப்படின்னா, நான் இன்றைக்கி என் காரில் இருக்கேன், ஆசிரமத்தில் இல்லை. ஒரு புளிய மரத்துக்கு அடியில் வண்டியை வந்து பார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களை பார்க்க வைக்கிறாருங்க, பாருங்கள் மேலே புளிய மரம் தெரியுதா? கொஞ்சமாக தெரியும் பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சமாக புளிய மரம் தெரியுது இல்லையா? புளிய மரத்துக்குள்ளே கார் பார்க் பண்ணியிருக்கேன். புளிய மரத்துக்குள்ளே கார் பார்க் பண்ணிவிட்டு முன்னாடி முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கு இல்லையா காரில், அதில் வந்து கேமரா செல்லை வந்து அதில் வச்சுட்டு அது மூலிமா தான் என்ன இன்றைக்கி வந்து உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் சொல்வாங்க, குறி சொல்கிறீங்கள சொல்லுங்கள் இப்போனா, இல்லை குறி சொல்லணும்னா நான் என் இடத்துக்கு போகணும், என் இடத்துக்கு போனால் தான் எனக்கு குறி வரும், குறி மடியில் உக்காந்தால் தான் குறி சொல்ல முடியும், என் கோயிலுக்கு போனால் தான் குறி சொல்ல முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது தவறானது, அது தவறாக கற்றுக்கிட்டீங்க இல்லை அந்த மாதிரி ஆளாயிட்டீங்க, அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு ஆளாயிட்டீங்கன்னு சொல்லலாம். அப்படிலாம் கிடையாது. ஒரு கலையை நம்ம கற்றுக்குறோன்னா அது எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலேருந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியணும், அதுதான் கலை. நாம் இப்போ வந்து ஆறுட கலையை கற்றுக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த வகையில் ஆறுட கலை? எல்லா வகையிலும் கற்றுட்டுருக்கோம். சோழி பிரசன்னத்துலேருந்து பிடிச்சி அகத்தியர் ஆறுடம் எல்லா வகையிலும் நம்ம கற்றுட்ருக்கிறதுனால எல்லா கலைகளும் நம்மளால் எல்லா வகையிலையும் பண்ண முடியணும், எங்கே இருந்தாலும் பண்ண முடியணும், எந்த நிமிஷம் எந்த நேரம் இருந்தாலும் பண்ண முடியணும். பண்ண முடிஞ்சால் தான் அந்த கலையை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதை ப்ரூஃப் பண்ணுற வகையில் நம்ம எங்கே இருந்தாலுமே நம்மளால் நம்ம அந்த கலையை வந்து யூஸ் பண்ண முடியும், அந்த கலையை வந்து நம்ம மக்களுக்கு அதன் மூலிமா பயன்பெறும் வகையில் சொல்லித்தர முடியும், அதை வந்து எப்படின்றத மக்களுக்கு காருடன் பார்க்க முடியும் அப்படின்றது தெரியணும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து காரில் உக்காந்துருக்கேன். ஒரு சூழ்நிலைக்காக காரில் வர வேண்டியதாக போச்சு, அதையும் அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். சரி, இன்றைக்கி ஆறுடம் வந்து இதிலே பார்த்துடலாமே, ஏன் வேஸ்ட் பண்ணணும் டைம் அப்படின்னு சொல்லி உக்காந்துருக்கேன். வாங்க ஆறுடத்துக்குள்ளே போயிடலாம். எனக்கு என் ஒய்ஃபுக்கு பார்க்கணும் குருஜி. என்ன பார்க்கணும்? எனக்கு வந்து எந்த வேலை எடுத்தாலும் நடக்க மாட்டேது குருஜி, முடிகிற ஸ்டேஜுக்கு போகுது, ஆனால் கடைசி டைமில் காலை வாரி விட்டுருது. எதுவுமே லேண்ட் பிஸ்னஸ் கூட பண்ணியிருந்தேன், முடிகிற ஸ்டேஜுக்கு போய் அட்வான்ஸ்லாம் கொடுத்தா நாளை ரெண்டு நாள் கழிச்சு ரிஜிஸ்டர்னாங்க, அது தள்ளின்னு போயிடுச்சு. சரி சூளை போட்டேன், சரி எப்படியாவது கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு, அப்பாவுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணேன், சரி அதை கடன்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கடன் வாங்கி சூளை போட்டேன். அந்த சூளையும் அது வந்து விற்கவே இல்லை குருஜி. அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசியிருந்தேன், அது ஒரு தாயத்து கொடுத்தீங்க, அது போட்டு இருந்தேன், ஆனா போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கிடுகிடுன்னு ஓடுச்சு, ஒரு நாலஞ்சு நாள் நல்லா வேகமா வித்துது கல்லு, அதுக்கப்புறம் சுத்தமா ஸ்டாப் ஆயிடுது குருஜி. அதுக்கப்புறம் இல்லது பார்த்தேன், அதுக்கப்புறம் உங்களுக்கும் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, அது ஏவல் பிரச்சனைன்னு சொன்னீங்க, அது செய்யறதுக்கு உங்ககிட்ட கொடுத்துருக்குறேன். சரி வீட்டுல என்ன பிரச்சனை, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? என் ஒய்ஃப் வேற அவங்க ஏதோ வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இப்போ ஆனா அந்த பிரச்சனை இல்ல, திடீர்னு என்னைக்காவது ஒரு நாளைக்கு சொல்றாங்க, திடீர்னு ஏதோ வந்து நிக்குது கண்ணு முன்ன அப்படின்ட்டு மாடியில படுத்துக்கோ, நாங்க திடீர்னு வந்து அது மாதிரி நிக்குது அப்படின்றாங்க, அதுதான் சரி பாக்கலான்ட்டு குருஜி. அதாவது ஞாபகம் உங்களுக்கு ஞாபகம் இல்லை, இருந்தாலும் நான் சொல்றேன். சரிங்க குருஜி. செங்கல் சூளை விற்கலன்னு சொல்லி வந்து தாயத்தை வாங்கிட்டு போனீங்க, செங்கல் நல்லா வித்துச்சு. ஆமா குருஜி வித்துது, ஆனா அதான் கொஞ்ச நாள் ஓடிச்சு, நல்லா பாதி ஒரு கால் வச்சு கல்லு ஓடிடுது, அதுக்கப்புறம் நிக்கல. ஆனா அந்த தாயத்தை கட்டி நான் இடுப்புல கட்டேன் குருஜி, அது வந்து எனக்கு அந்த கழுத்தாண்ட போட்டு இருந்தா அந்த இடத்துல வந்து அரிப்பா அப்படியே தேமல் மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் கழுத்தி நான் இடுப்புல கட்டினேன் குருஜி. அதை நீங்க சொல்லணும் கூட நான் சொல்லியிருப்பேன், என்ன காரணம்ன்றது நான் கரெக்டா சொல்லியிருப்பேன். சரிங்க குருஜி. ஒரு விஷயம் சொன்னா சொன்னது சொன்ன மாதிரி பண்ணா மட்டும்தான் நடக்கும். சரிங்க குருஜி. நீங்க மாத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்புறம் கடவுளே இறங்கி வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. அதுதான் குருஜி, அது அந்த அரிப்பு மாதிரி அப்படியே கொஞ்சம் இது அப்படியே அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சு. வேற ஏதாவது சொல்யூஷன் தேடணும். அது கல்லி இடுப்புல கட்டினா ஆகுமா? கழுத்துல கட்ட வேண்டிய காயத்து கழுத்துல தான் கட்டணும். சரிங்க குருஜி. இடுப்புல கட்ட வேண்டிய காயத்து தான் இடுப்புல கட்டணும். சரிங்க குருஜி. கழுத்துல கட்ட வேண்டிய இடத்துல போய் இடுப்புல கட்டினா எப்படி வேலை செய்யும்? சரிங்க குருஜி. கழுத்துல இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆமா குருஜி. கழுத்தி இடுப்புல கட்டினதுக்கு அப்புறமா வியாபாரம் இல்லாம போச்சு. ஆமா குருஜி. யாரோட தப்பு? எனக்கு என்னோட தப்பு தான் அது குருஜி. ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதில் கல்டி இடுப்புல கட்டினா பவர் போயிடும்பா, அப்புறம் எப்படிப்பா பவர் இருக்கும்? பவர் இருக்காதுப்பா. சரிங்க குருஜி. இல்ல அந்த சூழல ஏதாவது பிரச்சனை ஏதாவது செஞ்சு வச்சிருக்காங்களா விற்காத அளவுக்கு? எல்லாருமே பக்கத்துல என் கூட போட்டவங்க கேள்வியிலே பதில் இருக்கு தம்பி, நல்லா புரிஞ்சுக்கோங்க.
சொல்லுங்க குருஜி. நல்லா எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருந்திருந்தா முதல்ல விற்றுக்கணும். ஆமாம் குருஜி, ஆனால் என்னோட முதல்ல போட்டோவை விற்கல. எல்லாரும். ஒரு நிமிஷம் இருப்பா, நான் சொல்கிறது கேளுப்பா. சொல்லுங்க குருஜி. ஆனால் முதல்ல விற்கல. என்னைக்கு தாயத்து பண்ணி கொடுத்தனோ அதுக்கப்புறம் தான் விற்கிது. என்னைக்கு நீங்கள் தாயத்து கழட்டுறீங்களோ அதுக்கப்புறம் விற்காமல் போகுது. ஆமாம் குருஜி. அப்போ தாயத்தோட பவரில் தான் அங்கே நடக்குதுன்னா, அங்கே ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால அந்த பிரச்சனையை தாயத்து தடுத்ததுனால தான் விற்கிது. சரிங்க குருஜி. அந்த பிரச்சனை இல்லைன்னா தாயத்து தேவை வந்திருக்காதுல்ல. ஆமாம் குருஜி. அது பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கே தெரியல, அதில் என்ன கேள்வி? இப்போ என்ன பண்ணலாம் குருஜி? அந்த இடுப்புல அதான் தான் கொடுத்துருக்காங்க. கட்டியிருந்தாங்க. நீங்களே எவ்வளோ நாள் ஆச்சு கொடுத்து? நான் இது வாங்கி இப்படியும் ஒரு ஏழு இல்லைப்பா, மாசம் இப்போ நாள் ஏதோ ஆயிட்டு புது மறுபடியும் புதுசாக பண்ணுறது. இப்போ இப்போ நான் அதை வாங்கி போன இல்லை, அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நீங்கள் கழுத்தில் இருந்தது எப்போ கழட்டி இடுப்பில் கட்டினீங்களோ அன்னையோட முடிஞ்சு போச்சு. அது அது இப்போ ஒரு 1 மந்த்தாக இருக்கேன் குருஜி, சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னும் ரெடி ஆகலன்னு சொன்னீங்க, நேற்று கூட வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தேன். ரெடி ஆகலன்னு சொல்லியிருக்கேனா? ஆமாம் குருஜி. இன்னும் அப்படின்னா ரெடி ஆகிட்டு இருந்ததுன்னா ஒரு நாள். பூஜை முடிஞ்சிருக்காது. பூஜை சரிங்க முடிச்சுட்டு குருஜி. தான் அனுப்பிச்சுடுவாங்க. அது வீட்டுக்கு கேட்டிருந்தேன் குருஜி, ஏவல் பிரச்சனைன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த குடுவை மாதிரி ஏதோ செஞ்சு அனுப்புறேன்னு நீங்க. அதான் இன்னும் ரெடி ஆகிருக்காதுப்பா. அது ரெடி சொல்லுங்க குருஜி. ஆனோடனே அமுச்சு விடுவாங்க, வெயிட் பண்ணுங்க. சரிங்க குருஜி. சரி, வேற அதுதான் குருஜி, எந்த வேலைக்கு போனாலும் தடங்கள், எல்லாமே தடங்களாவே இருக்குது. அதான் முடிய காரணம் என்னன்றது உங்க கேள்விலேயே வந்துருச்சே. சரிங்க குருஜி. காரணம் என்னன்றது உங்க கேள்விலேயே வந்துருச்சு. அதுக்காக காரணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சே. அதுதான் சொல்யூஷன் கொடுக்குறீங்க. அந்த சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க, அதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் பண்ணி முடிக்கல, பண்ணி முடிச்சுட்டு அமுச்சு விட போறோம். சரிங்க குருஜி. என் ஒய்ஃபுக்கு ஏதாவது கவர்மெண்ட் வேலை வேலை செஞ்சுங்கிறாங்க குருஜி. தனியாரில் வேலை செய்கிறாங்க, செஞ்சினே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு வேலை இல்லை, அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு உங்களுக்கு. அது கான்ட்ராக்ட் மாதிரி குருஜி, அது முடிஞ்சிச்சு அப்படின்றாங்க. திருப்பியும் சரி செய்யுங்க அப்படின்ட்டு அப்படியே இழுத்துனே இருக்குது குருஜி. அது ஏதாவது கவர்மெண்ட் வேலை இல்லை தனியார் வேலை எதுனா நல்ல வேலை கிடைக்குமா குருஜி? மனைவிக்கா? ஆமாம் குருஜி. மனைவிக்காக சொல்லுங்க குருஜி. 1000க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுப்பா. 800 குருஜி. 800? ஆமாம் குருஜி. என்ன காரணம்? காரணம்லாம் எதுவும் இல்லை குருஜி, மனசில் தோணுது சொல்லுங்க. மனத்தை தோணு அப்படியே சொன்னீங்க. ஆமாம் குருஜி. கொஞ்சம் லேட் ஆகும்ப்பா, இப்போதைக்கு கிடைக்கிற வாய்ப்பு இல்லை. சரியா? சரிங்க குருஜி. கொஞ்சம் லேட் ஆகும் கிடைக்கிறதுக்கு, வர கொஞ்சம் லேட் ஆகும். கிடைக்குமா குருஜி? ஆனால் கிடைக்கும். லேட்டாக ரொம்ப லேட்டாகும் கிடைக்கிறது. சரிங்க குருஜி. கவலைப்பட தேவையில்லை. சரிங்க குருஜி. வேற அதுக்கப்புறம் ஊரில் ஒரு கோவில் ஒன்று, அது வந்து 30 வருஷமாக ஆச்சு கட்டி. 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 30 வருஷமாக அந்த கோவிலில் வந்து முத்துமாரியம்மன் கோவில், அது அது எடுத்து கட்டி எல்லாம் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு அது சாமி வந்ததே கிடையாது. நிறைய பேர் இட்டுன்னு வந்து காமிச்சிருக்கிறோம், அவங்க அப்பவும் காமிச்சிருக்கிறாங்க. கடைசியில நான் ஏற்பட்டு நான் இப்போ ஒரு சாமியாரை கூட்டின்னு வந்து காமிச்சேன். அவரு தான் வீட்டுக்கும் எங்களுக்கு வீட்டுக்கு எல்லாம் பார்த்தாரு. அவரு என்ன பண்ணாருன்னா எங்களுக்கு தெரியல. ஆனா அவரு பண்ணதுல இருந்து ஒரு 5 நாள் வந்துச்சு. நீங்க யாரும் ஞாபகம் வந்துச்சு எனக்கு இப்போ. சொல்லுங்க குருஜி. நீங்க செஞ்சு தர சொன்னீங்க, ஆனா கோயில வந்து பூஜை பண்றதும் ஊருக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆமாங்க குருஜி. ஆனா நான் தான் குருஜி, அது நான் தான் எடுத்து நடத்தினேன் குருஜி. ஆனா எனக்கு இப்ப அது அதை பத்தி நடக்காத விஷயத்தை எதுக்குப்பா கேக்குறீங்க? இல்ல குருஜி, அவர் வந்து இப்போ வந்து பண்ணி தரேன் பண்ணி தரேன், நான் கொஞ்சம் பொறுமையா இருக்குன்ற. அது நடக்குமா நடக்காதான்னு குருஜி தான் கேக்கணும். என்ன கேட்டா? இல்ல குருஜி, அது சாமி வருமா இல்ல கட்டில இருக்கா எப்படி? வேலையே கிடையாது. சரிங்க குருஜி. அதுல என்னுடைய வேலை கிடையாது. இந்த கடையில பொருள் வாங்கிட்டு அந்த கடையில போய் தரம் சரியில்லைன்னு கேட்டா அந்த கடைக்காரன் என்ன சொல்லுவான்? இல்ல குருஜி, அவர் நாங்க கடைசியா வேற இடத்துல கேட்டதுக்கு அவர் வந்து பணம் வாங்கிக்கின்னு வேற அவங்க சைடு சாஞ்சிட்டாரு. நீங்க பாத்துக்கோங்கப்பா, அதை பத்தி நம்ம சொல்லக்கூடாதுப்பா. அதுதான் குருஜி. ஊர்ல ஒரு கோயில் இருக்கு, கோயில்ல பிரச்சனை இருக்குது. இலவசமா தீர்த்து கொடுக்குறேன், 1 ரூபாய் காசு வாங்க மாட்டேன். காரணம் என்னன்னா கோயில்னா நான் ஃப்ரீயா பண்றவன். ஆமா குருஜி, அப்படிதான் சொல்லிருந்தீங்க. நீங்க சொன்னா இல்லையா? சொன்னீங்க குருஜி. கோயில்னா இலவசமாக பண்ணுவேன், 1 ரூபாய் காசு வாங்க மாட்டேன். ஆனால் மொத்தத்தில் ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து ஒத்துக்கணும். நான் வந்து அங்கே பூஜை பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த கோயிலுக்கே வந்து நான் பூஜை பண்ணி சாமி அங்கே வர்றதுக்கு ஏற்பாடு நான் செஞ்சு கொடுக்குறேன். 1 ரூபாய் காசு வாங்க மாட்டேன்னு சொன்னேன் உங்ககிட்ட. சொல்லி குருஜி. அதுக்கு ஊர்க்காரங்க ஒத்துக்கலன்னா அப்புறம் நான் என்னப்பா பண்ண முடியும்? இதில் என்னன்னா காசு வாங்கி ஏமாறுற காசு வாங்கி ஏமாத்துறாங்க. அங்கே கொடுக்குறீங்க,
காசு வேணாப்பா, சாமி விஷயத்துக்கு நான் ஏன்பா காசு வாங்க போறேன்? சாமி விஷயம்னா காசு வேணாப்பான்னு சொல்றேன். அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க? கொடுக்காம அவரு கிட்னு வந்ததே சண்டை போட்டுதான் நான் கூட்டினு வந்தேன் குருஜி. அதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு அவரு. ஆனா இப்ப நான் இவங்க செஞ்சதுலயே மூணு பேர் வந்து இங்க ஊர்லயே இருக்கிறதுனால அவங்க மூணு பேர் வந்து அவங்க சொல்றதுதான் எல்லாமே ஊரே கேக்குன்ற மாதிரி இருக்குது. இப்ப அவங்க வந்து டைம் வேஸ்ட், அதை பத்தி பேசாதீங்க, கண்டிப்பா பண்ண முடியாது. அடுத்த ஏதாவது வேலை தான் பாருங்கப்பா. சரிங்க குருஜி, வேற எது இருக்கா? அதுதான் குருஜி, வீட்டுலதான் பாக்கணும், அதுக்காக தான் பண்றேன். அதுதான் பண்ணிருக்குமே. சரிங்க குருஜி, சரிப்பா, நன்றி குருஜி, நன்றிப்பா, நன்றிப்பா.